அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள் 2023 சிம்ம ராசி பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உடைய வாழ்க்கையில நிகழப்போகிறது, அதே போல கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பின்னடைவுகள் அந்த ஒரு காலகட்டத்தில் நிவர்த்தி கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயிலான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீடைலா பார்த்திடலாம். பொதுவா இந்த புத்தாண்டு பலன்கள், அதாவது வருட பலன்கள் அப்படிங்கிறது நான்கு முக்கிய கிரகங்களை வச்சுதான் கணிக்கப்படுகிறது. அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், இந்த நான்கு முக்கிய கிரகங்களை வச்சுதான் வருட பலன் அப்படிங்கிறது கணிக்கப்படுது. இந்த நான்கு கிரகமும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த பிளேஸ்ல அமர்ந்திருக்காங்களோ அதை பொறுத்துதான் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த கிரகங்கள்லாம் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு இடமா இடப்பெயர்ச்சி ஆகிட்டே வருவாங்க. அந்த வகையில இந்த சூரிய பகவான், சுக்கர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த கிரகங்கள்லாம் இந்த வருடத்துல ஒரு நான்கிலிருந்து ஐந்து மாதங்கள் உங்களுக்கு சாதகமான பிளேஸ்ல சஞ்சாரம் செய்வாங்க. அதோட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீடு இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம், எப்படி வேணா வச்சுக்கலாம், இந்த மூன்றாவது வீட்டுல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீடு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாவது வீட்டுல களத்திர ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இந்த ஏழாவது ஸ்தானத்தை கண்ட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாரக ஸ்தானம், 2-7 மாரக ஸ்தானங்கள். இந்த ஏழாவது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, கண்ட சனி காலகட்டம். அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது வீடு, பாக்கிய ஸ்தானம், தந்தையார் ஸ்தானம், எப்படி வேணா வச்சுக்கலாம், இந்த ஒன்பதாவது வீட்டுல குரு ராகு இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த வருடத்துல பொதுவா இந்த வருடத்துடைய ஆரம்பத்துல குரு பகவான் மீன ராசியில சஞ்சாரம் செய்வாரு, அதாவது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்வாரு. இந்த வருடம் ஆரம்பித்ததுல இருந்து கரெக்டா ஒரு வார காலத்துல குரு பெயர்ச்சி, குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி ராகுவோட போய் இணைகிறாரு. அதே போல நவம்பர் மாதத்துல ராகு கேது பெயர்ச்சி, ராகு பகவான் மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க. இதுதான் இந்த வருடத்துக்கான கிரகநிலைகள். இந்த கிரகநிலையில வைத்துதான் உங்களுக்கு இந்த வருடத்துக்கான பொதுவான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாம் கணிக்கப்பட்டிருக்கிறது. கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள் அனைத்தும் பொதுவான நட்சத்திர பலன்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது இந்த புத்தாண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலா பாத்திரலாம். முதலாவதா உங்களுடைய நட்சத்திரம், அதாவது உங்களுடைய ராசி, சிம்ம ராசிய குரு பகவானும் பாக்குறாரு, அதே போல சனி பகவானும் பாக்குறாரு. சுயஸ்தானத்தை குரு பாக்குறது நல்லது, ஆனா சனி பாக்குறது கொஞ்சம் கெடுதலான பலன்களை தான் ஏற்படுத்தும். ஆகவே இந்த சுயஸ்தானம் கொஞ்சம் கலவையான ஸ்தானமா மாறுது, சனி பார்வையும் இருக்கு, குரு பார்வையும் இருக்கு. அதனால இந்த முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கும், ஒரு தெளிவில்லாத நிலை, மனநிலையில ஒரு மாற்றம். கடந்த காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும், பட் இருந்தாலும் ஒரு தெளிவில்லாம ஒரு குழப்பகரமான சூழ்நிலையிலேயே நீங்க மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு விஷயம் தடைப்படுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனா குரு பாக்குறதுனால எல்லாத்துலயும் தடைகள் இருந்தாலும் தாமதங்கள் இருந்தாலும் அதுல இறுதியில வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துருவாரு. அதான் குருவுடைய அந்த தன்மை. குரு பகவான் பொதுவா சுப கிரகம், அவர் வந்துட்டு இயற்கையாவே சுபர். சனி பகவான் பாவ கிரகம். சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அனுபவத்தை கொடுத்தாலுமே குரு பகவான் அதுல இருந்து ஒரு சில பாடங்களை கத்துக்கிட்டு உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம், எடுக்கிற முடிவுல கிளியரா இருங்க, புத்தி தடுமாறாம பாத்துக்குங்க. சுயஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால தவறுதலான வழியில புத்தி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால இந்த தவறுதலான வழியில புத்தி போகாம உங்களுடைய சிந்தனையை வலுப்படுத்துங்க, நேர்மையான வழியில முன்னேறணும் அப்படிங்கிற சிந்தனையை அதிகப்படுத்துங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க சூரிய பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு நட்சத்திரம், எப்போதுமே உண்மை, நீதி, நேர்மை அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா இப்ப அந்த சனி பகவானுடைய அந்த இன்ஃபுளுயன்ஸ், அந்த பார்வை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே உங்களை தடுமாற வைக்கும், கண்ணுக்கு வந்துட்டு தவறான விஷயங்கள்லாம் சரியா படுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்ட சனி வேற, சோ கொஞ்சம் நிதானமா செயல்படணும் அப்படின்னு சொல்றேன். அதே போல குரு பார்வை இருக்கிறதுனால பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அதுல ஒரு கிளியாரிட்டி இருக்கு. குரு பார்வை இருக்கிறதுனால சனி பார்வை உங்களை பெருசா கெடுத்துறாது. ஏன்னாதான் தவறுதலான வழியில போனாலும் குரு பகவான் ஒரு சில அறிவுரைகளை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்திடுவார். அதனால பெருசா பயப்பட வேண்டாம். அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாவது வீடு, இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், புத்தி ஸ்தானம், எப்படி வேணா வச்சுக்கலாம், தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சோ இந்த மூன்றாவது வீட்டை வந்துட்டு குரு பாக்குறாரு, பிளஸ் வந்துட்டு கேது பகவான் அந்த இடத்துல இருக்காரு. குரு பார்வையும் பலம், கேது மூணுல இருக்கிறதும் பலம். ஆகவே அந்த இடம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. பொதுவா அந்த வருடம் கேது பலம் பொருந்திய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடத்துல கேது பகவானுடைய பலம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். கேது பகவானால பல விதத்துல நீங்க நற்பலன்களை அறுவடை செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த மூன்றாவது ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாக்கா இறங்குற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும், காரிய வெற்றியை ஏற்படுத்துவார். பிளஸ் குரு பார்வையும் இருக்கு, அதனால இறங்குற விஷயங்கள்ல ஒரு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான வெற்றிகள் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல அந்த வெற்றிகள் கிடைக்கும். காரிய வெற்றி நிறைந்த ஒரு வருடம். அதே போல மன அமைதி, ஏன்னாதான் அந்த சனி பகவான் கண்ட சனியாவே அமர்ந்து ஒரு சில ஏற்றுத்தாழ்வான சூழ்நிலை கொடுத்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மனநிலைய இந்த கேது பகவான் கொடுப்பாரு. அப்படியே ரொம்ப அழுத்தகரமான சூழ்நிலையே இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படியே காமா, ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் ஸ்பேஸ் பண்ணி அப்படியே ஒரு அடுத்த லெவலுக்கு வந்துருவீங்க. ஆகவே இந்த மன அமைதியை கேது பகவானால நீங்க இந்த வருடத்துல பெற போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த குறைபாடுகள், பிரச்சனைகள், கவலைகள்
சந்தேகங்கள் குழப்பங்கள் இதெல்லாமே குறைய போது. மருத்துவ செலவுகள் டெஃபினட்டா குறைய போது அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கண்டச்சனி காலகட்டம் அப்படிங்கறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை இருக்கணும். இருந்தாலுமே கேது பலம் உங்களுக்கு பலமா இருக்கிறதுனால, கேது பகவான் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் தலை தூக்காது. பெரிய அளவுல மருத்துவ செலவுகள்லாம் இருக்காது, அப்படியே ஒரு சிமிலரா போகும். அதனால ரொம்ப அலட்டிக்க வேணாம். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்துட்டு கண்டச்சனி, அது மட்டும் இல்லாம 9வது ஸ்தானத்துல ராகு பகவான். அதனால நவம்பர் வரைக்குமே ரொம்ப பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம். தொழில பொறுத்தவரைக்கும் அப்படியே நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்கிறத வச்சு அப்படியே முன்னேறது நல்லது. குரு பார்வை கேது மேல விழுறதுனால நஷ்டத்துல போயிட்டு இருக்கக்கூடிய தொழில் கூட இப்ப லாபத்தை நோக்கி எழுச்சி பெற ஆரம்பிக்கும். ஆகவே வருகிற லாபங்களை, வருகிற ப்ராஃபிட்டை சரியா பராமரிச்சுக்கோங்க, சரியா சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன்கள் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். ஆகவே கடன் தொல்லையிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளில வரதுக்கு முயற்சி பண்ணிடுவீங்க. அந்த முயற்சியுடைய செயல்பாடுகள் இப்ப தொடங்க ஆரம்பிக்கும். அந்த முயற்சியினால ஒரு அற்புதமான வெற்றிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இறங்குற விஷயங்கள்ல டெஃபினட்டா வெற்றி கிடைக்கும். ஆகவே கடன் தொல்லையிலிருந்து வெளில வரதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காலகட்டத்தில் யாருக்கும் கடன் உதவி பண்ணி உதவாதீங்க, கடன் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம கடன் வாங்காதீங்க, அதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்குங்க. இருக்கிற கடனை கட்டி முடிச்சிருங்க. சோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். அதே சமயத்துல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்துட்டு என்னதான் தொழில முன்னேற்றத்தை கொடுத்தாலும் செலவு, அதை தாண்டிய செலவுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே செலவுகளை கண்ட்ரோலா வச்சுக்கணும், செலவுகளை வந்துட்டு பார்த்து நிதானமா பண்ணணும். இப்பதான் நம்மள்ட்ட பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாரி இறைச்சிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிக்கணும். பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிக்கனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்கும் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு. பொதுவா கேது 3வது ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப பலம். இன்னொரு விஷயம் என்ன, ஒரு நல்ல ஒரு விஷயம்னாக்கா இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கறதுனால இளைய சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இளைய சகோதரர்களால உங்க லைஃப்ல ஒரு இம்ப்ளிமெண்ட், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் தென்பட ஆரம்பிக்கும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், கவலைகள், குழப்பங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இளைய சகோதரர்களால உங்களுக்கு ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால தொந்தரவு இருக்காது. ஸோ அதுல ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு இந்த வருடத்துல இருக்கு. அடுத்ததா புத்தி ஸ்தானம், புத்தி தெளிவு இருக்கும். என்னதான் சுயஸ்தானத்தை சனியும் குருவும் பார்த்து ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் நீங்க எடுக்கிற முடிவு கிளியரா இருக்கும். ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு கிளியரான ஒரு முடிவு எடுத்துருவீங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே போல தைரிய ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துல கேது இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும். ஆகவே தைரிய அபிவிருத்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வருடம் உங்களுக்கு பார்க்கப்படுது. அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வது வீடு, அர்த்தாஷ்டம ஸ்தானம் சொல்லுவாங்க. சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யா ஸ்தானம், இந்த 4வது ஸ்தானத்தை எப்படி வேணா நாம வச்சுக்கலாம். சோ இந்த 4வது ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. பொதுவா 4வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பகவான் பாக்குறதுனால இதுவும் அர்த்தாஷ்டம சனியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சனி பார்வை அந்த இடத்த கொஞ்சம் அப்படியே நிலை குலைய வைக்கும், அப்படியே ஒரு நிலை இல்லாத மாற்றத்தை கொடுக்கும், அப்படியே ஏற்றமும் இறக்கமுமா இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். அவ்வளவுதானே தவிர இது அர்த்தாஷ்டம சனி கிடையாது. 7வது ஸ்தானத்துலதான் சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 7வது ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை நான் அடுத்தது நான் சொல்றேன். இப்ப இந்த அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு. சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகஸ்தானம், ஒரு நிம்மதியான சாப்பாடு இருக்காது, ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடையூறு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், மனநிலை அப்படி இருக்கும். அது வருதோ இல்லையோ உங்களுடைய மனநிலை, ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு சரியான டைத்து சாப்பிடாம அப்படியே மணிக்கணக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். அது மட்டும் இல்லாம தாயார் ஸ்தானம் அப்படிங்கறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். தாயார்னால மருத்துவ செலவுகள் வந்து நீங்க சான்சஸ் இருக்கு. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிக்கணும், தாயாருடைய மன ஆரோக்கியத்தை சரியா பராமரிக்கணும். தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு கவலை இருக்கும், உடல் ஆரோக்கியம் ரீதியா எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் மன ஆரோக்கியம் ரீதியா ஏதாச்சும் ஒரு கவலை இருக்கும். அது உங்களை பத்தி இருக்கலாம், அப்படின்னா அவங்கள பத்தி இருக்கலாம். சோ அந்த கவலைகள் என்னவோ அதை நீங்க வந்துட்டு அந்த கவலைகளே இல்லாம ஆகணும். சோ அவங்கள்ட்ட என்ன கவலைப்படுறாங்க, எதை பத்தி கவலைப்படுறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு சோ அந்த கவலைகளே இல்லாம நீங்க ஆக்குறது தான் இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையா இருக்கும். சோ ஆகவே தாயாரை சரியா பராமரிக்கணும், தாயாரோட மனம் விட்டு பேசணும், தாயாருடைய மனநிலையையும் உடல்நிலையும் சரியா பராமரிக்கணும். அது மட்டும் இல்லாம தாயாருக்கும் உங்களுக்கு அப்பப்ப கருத்து வேறுபாடு வந்து நீங்க சான்சஸ் இருக்கு. சோ அதனால பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தது இந்த 4வது ஸ்தானத்தை வித்யா ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட ஸ்தானம். ஆகவே இந்த கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு இந்த கவனச்சிதறல் இயல்பாவே அதிகமா இருக்கும். சனி பாக்குறதுனால அந்த இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு மாற்றமான சூழ்நிலைகளை கொடுப்பாரு. ஆகவே இந்த வருடத்துல மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்தணும், ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படியே புத்தி வேற எங்கேயாச்சும் போகும், படிப்பை தவிர பாக்கி எல்லாத்தையும் படிக்கணும்னு தோணும். நீங்க என்ன என்ன மேஜர் சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை தவிர பாக்கி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். எங்கெங்கயோ போகும், விளையாடணும், அங்க போகணும், இங்க போகணும்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்படும். சோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம மாணவர்கள் ஒரே குறிக்கோளா இருந்து படிச்சு ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுக்கணும். அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5வது வீட்டை குரு பகவான் பாக்குறாரு. பொதுவா 5வது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்பு தான். அதே போல குரு பார்வை 5 மேல விழுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அந்த வகையில இந்த வருடத்துல குழந்தைகளால ஒரு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளால
கௌரவ உயர்வு, அதே போல குழந்தைகள் பற்றிய கவலைகளிலிருந்து வெளில வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு இது வரைக்கும் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லாம போக போகுது. மருத்துவ செலவுகள், குழந்தைகளால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் டெஃபினட்டா குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலக போகுது. குழந்தை பாக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், குழந்தை பாக்கியம் சம்பந்தமா ஒரு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும் இந்த வருடத்துல. அது மட்டும் இல்லாம அந்த தடை தாமதப்பட்டு போன பிள்ளைகளுடைய, அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள், அதெல்லாம் இப்ப வந்து வெற்றியை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளா அந்த கவலைகள்லாம், அந்த கவலைகள்லாம் இப்ப வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. ஆகவே பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடு, பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப செலவுகள், அதெல்லாம் இந்த ஒரு வருடத்துல டெஃபினட்டா இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏழாவது வீடு கண்டஸ்தானம். இந்த கண்டஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஏழாவது ஸ்தானத்தை கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பொதுவா சனி பகவான் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த கண்டச்சனி பற்றிய ஒரு தெளிவான வீடியோ நம்மளோட சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். இந்த கண்டசனி உங்களுக்கு சாதகமா பாதகமா, இந்த கண்டசனி காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டியான ப்ரிடிக்ஷன் நம்மளோட சேனல் ஆல்ரெடி பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். பொதுவா இந்த கண்டச்சனி, இந்த ஒரு கண்டச்சனி காலகட்டத்தில் என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு விஷயத்த நான் அந்த வீடியோ பதிவில் ஷேர் பண்றேன். பொதுவா இந்த சனி பெயர்ச்சினாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஸோ அதை முதல்ல ஃபர்ஸ்டே எல்லாரும் அவாய்ட் பண்ணும். ஒரு புரிதல் இருக்கணும், சனி பகவானை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும். அதாவது சனி பகவான் ஏழரை சனியா இருந்தாலும் சரி, அர்த்தாசிரம சனியா இருந்தாலும் சரி, கண்ட சனியா இருந்தாலும் சரி, அஷ்டம சனியா இருந்தாலும் சரி, உங்களுடைய சிந்தனை சரியா இருந்துச்சுனாக்கா சனி பகவானால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க வந்துட்டு நல்ல வழியில அற வழியில உங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொண்டீங்கனாக்கா, நேர் வழியில உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் செஞ்சுக்கினாக்கா சனி பகவானால எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. ஒரு சில சோதனைகளை கொடுத்தாலும் அது இறுதியில ஒரு வெற்றியான ஒரு முன்னேற்றமான ஒரு மனநிலையும் ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் சனி பகவான் கொடுத்துட்டு போயிடுவார். அதாவது சனி பகவான் அளவுக்கு கொடுக்கவும் முடியாது, சனி பகவான் அளவுக்கு கெடுக்கவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அந்த வகையில நல்ல விஷயங்கள், நல்ல விதைகளை நீங்க விதைச்சிட்டு போனீங்கன்னாக்கா சனி பகவானால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகவே இந்த கண்ட சனி காலகட்டத்துல சிந்தனை மாறாம இருக்கணும். சிந்தனை வந்துட்டு ஒரே இலக்கா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அது வந்துட்டு நல்ல இலக்கா இருக்கணும், நல்ல சிந்தனையா இருக்கணும். சோ அந்த ஒரு விஷயத்துல கிளியரா இருந்துக்கோங்க. செய்யற விஷயங்கள், பண்ற செயல்பாடுகள், இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கிளியாரிட்டியா இருக்கணும். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அதை கிளியரா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா அந்த ஏழாவது ஸ்தானம் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம், தொழில் கூட்டாளி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவி உறவுல ஒரு நிலை இல்லாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது அவருடைய மனநிலையில கருத்து வேறுபாடு வந்து நீங்கிறது, அதே போல ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்து போகாத மனநிலை தென்படுறது. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படியே முரண்பாடா போகும். அதனால வாக்குவாதம், குடும்பத்துல ஒரு கலக்கமான சூழ்நிலைகள், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், இதெல்லாம் அப்பப்போ வந்து நீங்கும். ஆகவே கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அந்த சகிப்புத்தன்மையும் அதிகமா தேவைப்படும். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்துல விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை, அந்த ஒரு பழமொழி நாமகத்துல வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த தொழில் கூட்டாளி ஸ்தானம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த கூட்டு தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இப்ப தள்ளி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப பெருசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இருக்கிறத அப்படியே நகுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த தொழில் கூட்டாளிகளோட ஏதாச்சும் வாக்குவாதம், பிரச்சனைகள், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுடைய உறவு நிலையும் சரியா பராமரிக்கணும், ஒரு கரெக்டா இருந்துக்கணும், ரொம்ப அலட்டிக்க கூடாது, ரொம்ப அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துல கிளியரா இருந்துக்கோங்க. அதே போல இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். இந்த கூட்டு தொழில்லாம் இப்போ நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு சைன் பண்ண போறீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் சரியா கிளியரா படிச்சு பாத்துக்கோங்க. சைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நல்லா படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் சைன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கிளியராகவும் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு அற்புதமான வெற்றியை தேடி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது கண்டஸ்தானம் அப்படிங்கிறதுனால கண்டத்துக்கு ஒப்பான ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க வாய்ப்புகள் இருக்கு. நடக்கணும் சொல்லல, நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். முன்னெச்சரிக்கையோட செயல்பட்டா இந்த பிரச்சனையும் இல்லாம அழகா கடந்து வந்துடலாம். இந்த கண்டச்சனி காலகட்டத்தை ஈஸியா கடந்து வந்துடலாம். ஸோ அதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. ரொம்ப அதிவேகத்துல எல்லாம் போகாதீங்க, ஒரு நியூட்ரலா சிமிலரா ஒரு ஸ்பீட்ல போங்க. அது மட்டும் இல்லாம தலைக்கவசம், நான்கு சக்கர வாகனங்கள்ல போறவங்கலாம் கரெக்டா சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு வண்டியை பாதுகாப்பா ஓட்டணும். ஸோ அந்த விஷயத்துல ஒரு கிளியரா இருந்துக்கோங்க. ஓவரால அந்த கண்டச்சனி காலகட்டத்துல உறவு நிலையிலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லா உறவு நிலையிலையும் கவனமா இருக்கணும். குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அதே போல வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதோட அந்த தந்தையார் உறவு நிலையில கொஞ்சம் நிதானமா செயல்படணும். தந்தையாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் வந்து நீங்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதுலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். தாய் தந்தையாரை சரியா பராமரிக்கணும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருமண முயற்சி நடந்துட்டு இருக்கு, அது தடைப்பட்டு போதுனாக்கா கண்டச்சனி காலகட்டத்தில் இயல்பா தடை தாமதங்கள் வர்றதெல்லாம் ஒரு இயல்பான விஷயங்கள் தான். ஆகவே இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சிகளை பண்ணுங்க. முக்கியமான முடிவுகள் எதையும்
முடிவுகளையும் இப்ப எடுக்க வேண்டாம். திருமண முயற்சிகள் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதையும் இந்த ஒரு காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஆனா தொடர்ந்து இந்த வரன்கள் பாக்குறது சோ அதிலெல்லாம் கொஞ்சம் சிமிலரான ரொம்ப ஆணிதரமா இறங்காம அப்படியே மேலோட்டமா அப்படியே பார்த்துட்டு வாங்க. இந்த ஏழாவது ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இயல்பா இந்த திருமண முயற்சிகள்ல தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். சோ அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம். அப்படியே மேலோட்டமா உங்களுடைய வரன்களை நீங்க அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதே போல திருமண முயற்சியில தடை தாமதத்தோட ஒரு வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியத்திலையும் தடை தாமதத்தோட நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும். இந்த பூர்வபுண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு. அதனால குழந்தை பாக்கியத்துல ஆரம்பத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் தென்பட்டாலும் அது இறுதியில ஒரு நல்ல செய்தியா வந்து கிடைக்கும். அதனால பெருசா பயப்பட வேண்டாம். அடுத்ததா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒன்பதாவது வீடு பாக்கிய ஸ்தானம் தந்தையார் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாவது வீட்டுல குரு ராகு இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க. பொதுவா ஒன்பதாவது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது அற்புதம். ஒரு பல விதமான நற்பலன்களை அறுவடை செய்யறதுக்கு இந்த குரு பகவான் ஒரு வழிவகையா இருப்பாரு. ஆனா அந்த இடத்துல ராகு இருக்கிறது குற்றம். ஒன்பதாவது ஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது இந்த குரு பகவான் செய்யற பலன்களை அப்படியே குறைச்சு விடுவாரு. இது மட்டும் இல்லாம சனி பார்வை, சனி பகவான் தன்னுடைய மூன்றாவது பார்வையால உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தை தான் பாக்குறாரு. ஆகவே குரு பகவானும் இருக்காரு, ராகு பகவானும் இருக்காரு, அதோட சனி பார்வையும் குரு ராகு மேல விழுது. சோ இந்த இடம் கொஞ்சம் கலவையா மாறுது. அதனால கொஞ்சம் நிதானமா செயல்படணும். குறிப்பா பொருளாதார ரீதியா ஒரு வரவு செலவுலவுது நிதானம் இருக்காது. சோ அதனால இந்த பொருளாதார ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே வரவுக்கு மீறிய செலவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு பேராசையை அதிகப்படுத்தி விடுவாரு. ஆனா குரு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலயும் ஒரு நிதானத்தை கொடுப்பாரு. சனி பார்வை வேற இருக்கிறதுனால இந்த பேராசையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதை பண்ணாலும் பெருசா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கங்க. பொருளாதார ரீதியா ரொம்ப ரொம்ப சிக்கனமா செயல்படுறது நல்லது. வர ப்ராஃபிட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் பண்ணி அதை வந்துட்டு சேவிங்ஸ்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ட செலவுகளை சுபவிரைய செலவுகளா மாத்திக்கங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு வருடத்துல நீங்க பண்ணலாம். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் அப்படி இல்லைன்னா காது குத்தல் ஏதோ ஒரு விதமான சுப செலவுகளை குடும்பத்துல ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா இந்த பாக்கிய ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளது இந்த உத்தியோகம் சார்ந்த வகையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. ஆனா ராகு இருக்கிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் தடை தாமதங்கள் எல்லாம் தென்படும். ஒன்பதாவது ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது ஆற்றல் அதிகாரம், அது மட்டும் இல்லாம இந்த பாக்கிய அபிவிருத்தி இதெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனா ராகு இருக்கிறதுனால எல்லாத்துலயும் அப்படியே ஒரு சிமிலரா ஒரு தடை தாமதங்கள் எந்த ஒரு விஷயமும் டைரக்டா கிடைக்காம அப்படியே சுத்தி வளைச்சு உங்க கையில கிடைக்கிற மாதிரி பண்ணுவாரு. அதே போல நிலமனை சேர்க்கை, ஏதாச்சும் ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்த விஷயத்தை அப்படியே சுத்தி வளைச்சு கொண்டு வந்து உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பாரு. அதோட எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத டைமிங்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப நாளா குடும்பத்துல ஒரு சிக்கலும் பிரச்சனையா போயிட்டு இருக்குனாக்கா அந்த பிரச்சனைகள்லாம் இப்ப அப்படியே ஒரு சிமிலரா ஒரு முடிவுக்கு வரும். அதே போல தந்தையாரோட ஒரு நல்ல ஒரு உறவு நிலையும் தென்படும். அதே சமயத்துல சம்டைம்ஸ்ல வந்துட்டு அந்த கருத்து வேறுபாடும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ராகு வந்துட்டு பாக்கிய ஸ்தானம் தந்தையார் ஸ்தானத்துல இருக்காரு, சனி பார்வை வேற விழுது. குரு ஒரு ஆளு தான் அந்த கெடுபலன்களை அப்படியே குறைக்கிறதுக்கு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. பட் ஆனா ராகு சனி பார்வை அது வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. திடீர்னு பார்த்தா நல்லா பழகுவீங்க, திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. சோ எல்லாத்தையும் கொஞ்சம் சரியா பராமரிச்சுக்கணும். தந்தையாருக்கு அப்பப்ப ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்து நீங்க சான்சஸ் இருக்கு. நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். நவம்பருக்கு அப்புறம் ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எட்டாவது வீட்டுக்கு வந்துருவாரு. சனி பார்வை மட்டும் தான் இருக்கும். அப்ப குரு பகவான் எக்ஸலண்டா மேனேஜ் பண்ணிப்பாரு. அதனால நவம்பர் வரைக்கும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்லயும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலையும் எதையுமே வந்துட்டு நீங்க ஒரு முடிவை எடுக்காதீங்க. சோ எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த வருடத்துல கேது பகவான் நல்ல இடத்துல இருக்காரு, மூன்றாவது ஸ்தானத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம குரு பார்வை கேது மேல விழுது. அந்த கேது பகவான் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்காரு. அதனால இந்த வருடத்துல கேது பலம் பொருந்திய ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவான் மூன்றாவது ஸ்தானத்துல இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே வந்துட்டு சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். சுயஸ்தானத்தை குரு ராகு பாக்குறதுனால ஒரு நிலை இல்லாத புத்தி இருக்கும். அப்படியே திடீர்னு பார்த்தா ரொம்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. அதே சமயத்துல சேம் டைம்ஸ் கொஞ்சம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு நெகட்டிவாவும் திங்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ ஒரு நிலை இல்லாத ஒரு மனநிலை இருக்கும். அதே போல தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல உத்தியோகத்துல நல்ல ஒரு உங்களுடைய முயற்சி கற்ற வெற்றிகள்லாம் இருக்கும். ஆனா அங்கீகாரங்கள் நீங்க பண்ற உழைப்புக்கும் நீங்க பண்ற முயற்சிக்குமான அங்கீகாரங்கள் கொஞ்சம் லேட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால உத்தியோகத்தை பொறுத்த அளவுல பெருசா எந்த சேஞ்சஸும் வேணாம். இருக்கிறத அப்படியே மூவ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு அதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட தொழில வந்துட்டு ரொம்ப பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம். வர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லாம அப்படியே சிமிலரா அப்படியே மீடியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பொருளாதார நிலையில கொஞ்சம் சிக்கனமா செயல்படணும் இந்த வருடத்துல, அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல குடும்ப வாழ்க்கையை சரியா பராமரிக்கணும். ஏன்னா அப்பப்ப கண்ட சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனால அப்பப்ப குடும்பத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை எல்லாம் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல ஒரு கிளியரா இருந்துக்கோங்க. மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்துட்டு சுகஸ்தான
ஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யா ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காவது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு. சோ அதனால படிப்புல மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனச்சிதறல்கள் ஏற்படும், ஒரு கான்பிடன்ட் இல்லாத மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அப்படியே சோர்ந்து சோர்ந்து விழுவாங்க. அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியம் ரீதியா ஏதாச்சும் ஒரு குறைகள், மன ஆரோக்கியம் ரீதியா, ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு குழப்பம், அடுத்தது எதை நோக்கி போறது அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி இல்லாத மனநிலை இருக்கும். சுயஸ்தானத்தை வேற குரு ராகு பாக்குறாங்க, ஒரு கிளியாரிட்டி இல்லாம இருக்கும். இருந்தாலும் பெருசா பயப்பட வேணாம், மூன்றாவது ஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால எதுலையுமே துணிந்து இறங்குவீங்க, அதுல வெற்றியும் பெறுவீங்க, காரிய வெற்றி டெஃபினட்டா கிடைக்கும். அதனால வர வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்க, உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க, உங்களுக்கான வெற்றிகள் உங்களுக்கு எந்த டயத்துல கிடைக்கணுமோ அந்த டயத்துல டெஃபினட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புத்தாண்டு பலன்களை நான் நிறைவு செய்யறேன். மேலும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பா அமையட்டும், சிறப்பாக அமையும். அதோட நம்மளுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சப்போர்ட்டை தொடர்ச்சியா கொடுங்க. இது போன்ற பல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு என்ன அறிவு கிடைக்குதோ அதை அப்படியே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அதே போல பல விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கிட்டு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்கள், சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்கள், ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா பதிவிட்டிருக்கோம். அதோட இந்த ஆங்கில புத்தாண்டுக்கான சிறப்பு பலன்களும் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும், இந்த இயரை நீங்க எப்படி எல்லாம் மூவ்மெண்ட் பண்ணலாம், எப்படி எல்லாம் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல ஒரு ஒரு ராசி, ஒரு ஒரு லக்னம், ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பொதுவான பலன்கள் எல்லாம் பதிவிட்டிருக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க, அப்பதான் நாங்க போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்